சிரித்தால் மட்டும் போதுமா? நம்முடைய உறவு முறைகளில் எத்தனையோ உறவு முறைகள் இருக்கு. மறக்க முடியாத, என்னாலும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு இருக்கிறது என்று சொன்னால் அது தாய் பிள்ளை உறவு தான். நம்ம தாயாரை நம்மால் மறக்க முடியாது. அன்னையின் அருமை என்பது நாள் ஆக 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 நமக்கு நன்றாக தெரியும். என்னுடைய தாயாரை இப்போ நினைத்து கொண்டோமானால் அவங்க காலமாகி எவ்வளவோ ஆண்டுகள் ஆயிட்டது. இப்போ நினைச்சா எனக்கு கண்ணில் கண்ணீர் வரும். ஏன்னா அவங்க அப்படி பழகியிருக்காங்க நம்மகிட்ட. என்ன வேணாலும் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது, யாரோ ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, கொடுத்தா அதை எடுத்து என்கிட்ட, எங்கள் அண்ணங்கிட்ட, எங்கள் தம்பிக்கிட்ட கொடுப்பாங்க. இதில் கொஞ்சோண்டு எடுத்து அவங்க வாயில் போட்டதை நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை. எங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்களே தவிர அவங்க அதை சாப்பிட்டதே கிடையாது, சாப்பிடணும்னு அவங்க நினச்சதும் கிடையாது. ஒரு தடவை எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஒரு ஒரு இனிப்பு உருண்டை ஒருத்தர் செஞ்சுட்டு வந்து கிராமத்துலேருந்து வந்தவங்க கொடுத்தாங்க, எங்கள் சொந்தக்காரங்க கொடுத்தாங்க. ஒரு அஞ்சாறு உருண்டை இருந்தது. எங்கிட்டலாம் கொடுத்தாங்க எங்கள் அம்மா. கொடுத்துட்டு மிச்சம் ஒன்று இருந்தது. நான் சொன்னேன், அம்மா நீ எப்போவுமே எதையுமே சாப்பிட மாட்டேங்கிற, அதனால் நீ என்ன பண்ணுற, இந்த ஒன்றை நீ டக்குன்னு தின்னு விடு, இல்லைன்னா இந்த பயில வந்து மறுபடியும் கேட்பானுவோ. இப்போ எங்கள் அப்பா உள்ளே வந்தார். உள்ளே வரதை பார்த்தவொடனே, ரெடி உங்கள் அப்பா வந்துட்டாங்கடா, அவங்கள்ட்ட இதை கொடு அப்படின்னு கொடுத்தாங்க. இல்லைம்மா நீ சாப்பிடுமா, அப்பாவுக்கு அப்புறமா நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம். உங்கள் அப்பாவுக்கு தான் இது ரொம்ப பிடிக்கும். உங்கள் அப்பாவுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இந்த உருண்டைன்னா அவங்களுக்கு ரொம்ப பிரியம். கொண்டு அவங்ககிட்ட கொடு அப்படின்னா கொண்டு போய் கொடுக்குறேன். இந்த அம்மா அன்னைக்கும் சாப்பிடல. நான் சொன்னேன், நீ ஒரு நாளும் சாப்பிட்லையம்மா, ஏன் இப்படி இருக்க, எங்களுக்கு கொடுத்துட்டு நீ சும்மாவே இருக்கியேன்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, உனக்கு தெரியாதுடா, உனக்கு தெரியாது, நான் சாப்பிட்டா அதில் எவ்வளவு சந்தோஷம் உண்டாகுமோ அதை போல் 100 மடங்கு சந்தோஷம் நீ சாப்பிட்டா எனக்கு உண்டாகும். நீ எப்போ அப்பாவா ஆவறியோ அப்போ உனக்கு தெரியும்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. இன்றைக்கி நடக்குது அது, இன்றைக்கி நடக்குது. எனக்கு வீட்டில் தோசை, எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்காரம்மா எனக்கு தோசை வைக்கிற போது நடுப்புற கொஞ்சம் முருகலாக இருக்கிற மாதிரி வச்சு கொடுப்பாங்க. நான் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா, மிளகாய் பொடியை வாங்கி அதில் போட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி குழச்சி வச்சுக்கிட்டு சுற்றி இருக்கிற தோசையெல்லாம் பிச்சு பிச்சு அதில் தொட்டு தொட்டு சாப்பிட்டுட்டு கடைசியில் பார்த்தா எண்ணெய், மிளகாய் பொடி, தோசை இது மூணும் கலந்து முறு 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 முறுன்னு நல்ல சுவையாக இருக்கும். இது சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பிட்டு எனக்கு ஒரு பழக்கம். இதுக்காக நான் என்ன செய்ய வந்துருமோ, வாங்கி கடைசியில் இந்த எண்ணெய் மிளகாய் பொடி எல்லாம் போட்டு சாப்பிட தயாராக குழச்சி வச்சுருப்பேன். இப்போது சமீப காலமாக இதை மாதிரி நான் எல்லாம் செஞ்சு வைக்கிறது வரைக்கும் என் பேத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவள் எப்படி வந்தால் எப்படி அந்த தோசையை எடுத்தானே எனக்கு தெரியாது. அவள் எடுத்துகிட்டு போய் வாயில் போட்டுக்கிட்டு என்கிட்ட கையை காமிச்சு இப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போகிறாள். ஆனால் ஒன்று தெரியுமா, அந்த தோசையை நான் சாப்பிட்டா எந்த அளவுக்கு மனசு மகிழ்ச்சி அடையுமோ அதை போல் 100 மடங்கு மகிழ்ச்சி என் பேத்தி அதை சாப்பிட்டுட்டு கையை காமிச்சிட்டு போகிறா பாருங்க, அப்போ எனக்கு உண்டாகுது. இப்போ தான் எங்கள் அம்மா சொன்னது நினப்பு வருது. டேய் நீ திங்கிற, நான் திங்கலை, உனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறேன். இல்லைடா நான் திங்காமல் உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டேன் பாருங்கள், அது நான் தின்னா ஏற்படுற மகிழ்ச்சியை போல 100 மடங்கு மகிழ்ச்சிடா என்று எங்கள் அம்மா சொன்னது எனக்கு இன்றைக்கு நினைவு வருகிறது. ஒரு தாய் என்பவள் தான் உண்ணாமல் எல்லாரையும் உண்ண வைத்து பார்க்கக்கூடிய அற்புதமான குணநலனை உடையவள் தான் தாய். அந்த வகையில் பார்க்குற பொழுது அன்னையினுடைய அருமையை எவ்வளவு சொன்னாலும் தகும்.
பிள்ளை என்ன பண்ணுவான், மார்க் குறைச்சலாக வாங்கியிருப்பான், கணக்கில் 13 மார்க் வாங்கியிருக்கான், 100க்கு 13 மார்க் வாங்கியிருக்கான், வர்றான். இப்போ இதை என்ன செய்யணும், அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கணும், அப்பா கிட்ட இதை கொண்டு போனால் அடி பின்னி போடுவார், 13 மார்க் வாங்கியிருக்கிய, உனக்கு எத்தனை தடவை எவ்வளவு டியூஷன் பண்ணன்னா, அது என்ன இது என்ன புஸ்தகம் வாங்கினது, எவ்வளவு இவ்வளவு செலவு பண்ணி 13 மார்க் வாங்கியிருக்கிய, உனக்கு வெக்கமாக இல்லையான்னு அடிப்பார், திட்டுவார், இதெல்லாம் செய்வார், பயமாக இருக்குது பயலுக்கு. ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு வழி தான் கண்டுபிடிச்சிக்குவான், அம்மாகிட்ட போயிடுவான், அம்மா நீ தான் கையெழுத்து வாங்கி கொடுக்கணும். அப்பா அவர் கோபக்காரருப்பா, தெரியாது 13 மார்க் நான் வாங்கினேன்னா என்ன, அதுக்கு முந்தி 2 நாளைக்கு ஜுரம் அடிச்சதா இல்லையா, எங்கடா அடிச்சது, உனக்கு அடிச்சது இல்லை, ஏண்டா எனக்கு நீ அடித்து ஜுரம் அடித்தா எனக்கு எப்படிமா படிக்க முடியும், அப்படி பண்ணி என்னத்தையோ சொல்லி 13 மார்க் வாங்கினது சரதாங்கிற மாதிரி சொல்லி அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்க வேண்டியது உன் கடமைங்கிற மாதிரி ஆக்கிடுவான். அந்த அம்மா என்ன பண்ணு தெரியுமோ, கணவர் வந்து மத்தியானத்தில் சாப்பிட்டுட்டு உட்காந்து ஞாயிற்றுக்கிழமையில் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுக்கிற நேரத்தில் போய் மெதுவாக பேச்சு கொடுக்கும், மனைவிக்கிட்ட பேசுகிற அந்த ஒரு குஷியில் அவர் என்ன பண்ணுவார், என்ன என்ன ஏது என்ன இழிச்சிக்கிட்டு இருக்கிற என்ன, இல்லை இந்த பய ஒரு கையெழுத்து கேட்குறான், நல்லா இது பண்ணிகிட்டே இருக்கிறான், போட்டு கொடுங்க, 13 மார்க் வாங்கியிருக்கிறான் அறிவு கெட்டவளை, அவனுக்கு போய் மார்க் கையெழுத்து போட சொல்கிறேன், நீ உனக்கு அறிவு இல்லை, இந்த பாருங்க நம்ம தெருவில் எல்லா பயலுமே 13 தான் பார்த்தது மாதிரி சொல்லுவார் சார், எல்லா ரூட்லேயும் போய் பயணம் மார்க்கை பார்த்தது மாதிரி அந்த அம்மா எல்லா பயணம் 13 தான் வாங்கியிருக்கான். இந்த திருத்திரவனுக்கு கையில் என்ன வருமோ என்ன எழவோ தெரில, மார்க்கை குறைச்சி குறைச்சி போடுறான்னு, அடுத்த தடவை எல்லாம் சரியாக வந்துடும், அடுத்த தடவையில் பாஸ் பண்ணிவிடுவான், நீங்கள் இப்போ கையெழுத்து மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி மெதுவாக கையெழுத்தை வாங்கிட்டு வந்துடுவான். இதுக்கு மேலேயும் அவர் ஏதாவது சொன்னார்னா போட மாட்டேன்னா, அந்த அம்மா ஒரு அஸ்திரம் வச்சுருக்கோம் அதை போடும், நீங்கள் படிக்கிற போது 8 மார்க் தானே வாங்கினீங்க அம்மா, இந்த பையன் மாட்டிக்குவான், இவன் 8 மார்க் வாங்கினது அவளுக்கு எப்படி சார் தெரியும், எப்போவாது ஒரு சமயத்தில் இவன் உளருவான், பொண்டாட்டிக்கிட்ட இந்த புருஷங்காரன் எப்போவாது சில சமயங்களில் உளர்றதுக்கு கணக்கே கிடையாது, நான் அந்த காலத்தில் 8 மார்க் தான் ஏன் சொல்கிறேன் அவள்கிட்ட, இன்னைக்கு அதை காமிச்சே கையெழுத்து போடுங்கிறா, 13 ஜாஸ்தி தானே, உன்னை விட 5 மார்க் கூட வாங்கியிருக்கான், போடு கையெழுத்தை, இப்படி எப்படியாவது வாங்கி கொடுத்து பிள்ளைக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய தாய் மனம் இருக்குல்ல, அதுதான் அன்னை உள்ளம்னு சொல்கிறது, அந்த அன்னை உள்ளம் அவளிடத்துல இருப்ப, இதனால தாங்க பெரிய துறவிகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறான், பெரிய துறவி எல்லாவற்றையும் துறந்தவர் அவர், அவருக்கு என்ன சொல்கிறான் தெரியுமா, அவர் எல்லாத்தையும் துறப்பார், தாய் பாசத்தை மட்டும் துறக்க மாட்டார், யார் காலிலையும் அவர் விழக்கூடாது, ஒரு துறவியாக இருக்கிறவன் அவங்க அப்பா எதுக்க வந்தாலும் அவர் காலில் விழக்கூடாது, அப்பா தான் இவன் காலில் விழுகணும், மவன் காலில் அப்பா விழுகணும், ஏன்னா அவன் துறவி ஆகிட்டாங்கிறதுனால, ஆனால் இந்த துறவி தன் தாயின் காலில் விழுவான், ஏன்னா தாய் என்பது அதை விட உயர்ந்தது, தெய்வத்துக்கு சமமானது, ஆகையினால அவர் காலில் விழலாம், அதனால தான் பட்டணத்தார் என்ன பண்ணுறார், தாய் இறந்தபோது மிக அழகாக ஒன்றை சொல்லுகிறார், 2 திங்களாய் அங்கமெலாம் நொந்து ஒன்று நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்து ஏந்தி கனகமுலை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேன் இனி என்று அவர் அழுகிறார் என்றால், எல்லாத்தையும் பணத்தை விட்டுட்டார், பிள்ளையை விட்டுட்டார், எல்லாத்தையும் வீட்டை விட்டுட்டார், வாசலை விட்டுட்டார், ஆனால் அந்த தாய் பாசத்தை துறக்க முடியாமல் பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்து ஏந்தி கனகமுலை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேன் இனி என்று அழுகிறார் என்றால், தாய் பாசம் என்பதும் தாய் என்பவள் மிக உயர்ந்த உறவு, அவள் காட்டுகிற பாசத்துக்கு நிகரான பாசம் வேறு எதுவும் இல்லை. நன்றி.